கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக்பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கான ஓட்டிங் ரிசல்ட் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படின்றதுனால இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. இதில் யார் யாரெல்லாம் வந்துட்டு என்னென்ன இடம் பிடிக்க போகிறாங்க, அதே மாதிரி இந்த வாரம் யார் வெளியேற போகிறாங்க அப்படின்றது எல்லாருமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இந்த வாரம் வந்துட்டு எல்லாருமே நாமினேட் ஆகியிருக்காங்க. அதில் யார் வந்துட்டு டிக்கெட் ஃபினாலே வந்துட்டு ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ராஜு வந்துட்டு எப்பயும் போல் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறாரு. பிரியங்கா எப்பயும் போல் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க, 22.1%. பிரியங்கா வந்துட்டு 14.99% வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு அடுத்த ரெண்டு இடத்துல நிருப் மற்றும் தாமரை இருக்காங்க. நிருப் வந்துட்டு 14.02%, அதே மாதிரி தாமரை வந்துட்டு 11.32% இருக்காங்க. அதுக்கு அடுத்த ரெண்டு இடத்துல பாவனி மற்றும் அமீர் இருக்காங்க. பாவனி வந்துட்டு 10.48%, அமீர் வந்துட்டு 9.56%. கடைசி ரெண்டு இடத்துல சிபி மற்றும் சஞ்சீவ். சிபி பார்த்தோன்னா 9.46%, சஞ்சீவ் வந்துட்டு 8.07%. ஸோ ஆப்வியஸ்லி வந்துட்டு சஞ்சீவ் தான் வெளியே போவார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சிபிக்கும் சஞ்சீவுக்கும் இருக்கக்கூடிய ஓட் டிஃப்ரென்ஸே ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் அப்படின்றதுனால எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய ஃபுல் எஃபோர்ட்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் பிரியங்கா தாமரைக்கும் நடுவில் வந்துட்டு நிறையா சண்டை வந்ததன் காரணமாக பிரியங்காவை பிடிக்காதவங்க நிறையா பேர் தாமரைக்கும், தாமரை பிடிக்காதவங்க நிறையா பேர் பிரியங்காவுக்குமே ஓட்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி நிருப்புக்கும் வந்துட்டு கொஞ்சம் கணிசமான ஓட்டு கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் கடைசி நாலு இடத்துல பாவனி, அமீர், சிபி, சஞ்சீவ் இருக்காங்க இல்லையா. இதில் சிபி மற்றும் சஞ்சீவ் வந்துட்டு பெருசாக ஒன்றும் அவங்களுடைய இன்வால்மெண்ட் காமிக்கலை. இல்லாட்டினா இவங்களை விட மற்றவங்களுடைய பிரச்சனை அதிகமாக வந்து பேசப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாவனி அமீர் வந்துட்டு இவங்களை விட கொஞ்சம் அதிகமாகவே பேசப்படக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ஸ் தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் லவ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதை தொடர்ந்து அமீர் வந்து ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறாரு. இல்லாட்டினா பாவனியை நாமினேட் பண்ணதுக்கு அமீர் வந்து நிறையா விஷயங்கள் வந்து சொல்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றியே நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. இதனால் இவங்களுக்கு ரசிகர்கள் கொஞ்சம் அதிகமாக ஓட் போட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஃபேட் அவுட் ஆகிருக்கக்கூடிய சிபி மற்றும் சஞ்சீவுக்கு அதிகமாக ஓட் கிடைக்கல அப்படின்றதுனால இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க வெளியே போவாங்க. அதுலேயும் சிபி சஞ்சீவோடைய ஓட் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால சஞ்சீவ் தான் வந்துட்டு வெளியேறுவார் அப்படின்னே சொல்லலாம். இதில் இன்னொரு டாக்ஸும் போயிட்டுருக்கு. அதாவது டிக்கெட் ஃபினாலியிலிருந்து சஞ்சீவ் ஆல்ரெடி வெளியேறிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கடைசியில் இருக்கக்கூடியது அமீர் மற்றும் சிபி தான். இந்த ரெண்டு பேரில் யார் வந்துட்டு டிக்கெட் ஃபினாலி ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்துட்டு டைரெக்டாக ஃபைனலிஸ்ட்டாக போயிடுவாங்க. அப்படி டிக்கெட் ஃபினாலி ஜெயிக்காதவங்க சஞ்சீவோடு சேர்ந்து வெளியே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இது டபுள் எவிக்ஸனாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் யார் வந்துட்டு இந்த வாரம் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக்பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.